ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து சீசனிங் காஸ்ட் அயன் பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு காஸ்ட் அயன் பேனை வந்து நம்ம எப்படி சீசன் பண்ணலான்றதை அது ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர், கொஞ்சம் ஆயில், அப்புறம் டிஷ் வாஷிங் லிக்விட், அப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்க்ரப்பு, அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் டவல். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி சீசன் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல வந்து நம்ம காஸ்ட் அயன் பேன் சீசன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பேனை வந்து நம்ம தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து ஏதாவது டஸ்ட்டோ இல்லை தான் ஏதாவது இருந்துச்சுனாலும் அதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு சோப்பி சாஃப்ட் ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. ஹார்ட் ஸ்க்ரப் எடுத்துடாதீங்க. ஹார்ட் ஸ்க்ரப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராச் வந்துடும். ஸோ இந்த மாதிரி சோப் வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரப்பை வந்து இந்த மேலே இருக்கிற காஸ்ட் அயன் பேனில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கீழே இருக்கிற பகுதியும் நம்ம வந்து இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு இந்த ஈரத்தை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. ஸோ டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஏதாவது கரை இருந்தாலும் அதையே சேர்ந்து வந்துடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிச்சன் டவல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே வந்து காஸ்ட் அயன் பேன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணும்போது, ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த பேன் என்டையர் பேனுமே ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் போல் வந்து ரீஃபைண்ட் ஆயில் இருக்குது. ஸோ வெஜிடபிள் ஆயில் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. ஸோ அது யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெண்டுலேருந்து மூணு ட்ராப்ஸ் நான் அதில் வந்து ஊற்றிக்கிட்டு அதை வந்து நம்ம இப்போ என்டையர் பேனுக்குமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பொதுவாக ஏன் ஆயில் யூஸ் பண்ணுறோன்னா அந்த காஸ்ட் அயன் பேன் வந்து ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதில் மெயின்டெனன்ஸ்க்காகவே வந்து நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ணுறோம். பொதுவாகவே காஸ்ட் அயன் பேன் வந்து நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம சீசன் பண்ணியே ஆகணும். இல்லைனா வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லைனா அது வந்து சீக்கிரமாகவே வந்து வியரண்டியர் ஆகும், இல்லைனா வந்து ரஸ்ட்டு பிடிச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப யூஸ் பண்ணாலும் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னே தோணாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ப்ராப்பர் மெயின்டெனன்ஸே யூஸ் பண்ணிட்டு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. பேக் சைட் ஆஃப் த பேன்லேயும் நான் வந்து கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணி இதை வந்து நான் கோட்டிங் கொடுத்துக்க போகிறேன்.
ஸோ சீசன் பண்ணுறதுக்காக நான் ஓவன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ 350 degrees நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஓவன் யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் வந்து ஸ்டவ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் ஸ்டவ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஹேண்டில் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் அவனுக்குள்ளே. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி அப்சைட் டவுனாக வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது எக்ஸஸ் ஆயில் இருந்தாலும் அது கீழே வந்து வடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து 1 hour வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும். ஸோ 1 hour கழித்து உடனே எடுத்துடாதீங்க, ஒரு 2 to 3 hours அதிலே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறமா வந்து கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அப்புறமா எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூடாக தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ எப்படி ஷைனிங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி தான் நான் வந்து கேஸ்ட் அயன் சீசன் பேன் வந்து நான் ஓவனில் யூஸ் பண்ணி செய்யலாம். ஸோ நீங்கள் ஓவன் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் ஸ்டவ்வில் வந்து நீங்கள் வைக்கும்போது வந்து 2 hours நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வந்து கேஸ்ட் அயன் பேன் யூஸ் பண்ணி ஒரு இட்லி பொடி ரெசிபி எப்படி தயாரிக்கிறதுன்றதை இப்போ பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சீசன் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து நான் 1 cup வந்து சன்னா டால், அதாவது கடலை பருப்பு நான் எடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ பொதுவாகவே கேஸ்ட் அயன் பேன் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கேஸ்ட் அயன் பேன் வந்து நான்ஸ்டிக் பேனை விட ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஹெல்த்து வைஸும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ அதில் வந்து அந்த இருக்கிற அயன் கான்டென்ட் வந்து அந்த ஃபுட்டில் வந்து அதிகமாக சேரும். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துருக்கோமோ ஸோ அதே அளவுக்கு நம்ம வந்து உளுத்தம் பருப்பு நம்ம சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி சொன்ன மாதிரி கேஸ்ட் அயன் பேன் வந்து நான் சொல்லியிருக்கேனே, ஏற்கனவே அந்த அயன் கண்டென்ட் ரொம்ப நிறையா இருக்குது, அதனால் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம குக் பண்ணி நம்ம ஃபுட்டை வந்து நம்ம இதில் குக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப நேரம் வந்து சூடாகவும் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து இது ஒரு யூஸ் பண்ணும்போது ஒரு பெரிய அட்வான்டேஜு. இப்போ அடுத்ததாக வந்து 1/4 cup வந்து நான் மல்லி சேர்த்துக்க போகிறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து சேர்க்கலனாலும் இது பரவாயில்ல. ஸோ இது வந்து நான் இப்போ சேர்த்து நான் இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 teaspoons ஸோ ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 2-3 சிட்டிகை வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூடவே வந்து நான் வந்து ஏற்கனவே கறி லீவ்ஸை வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு போக வந்து நான் 7 காஞ்ச மிளகாவும் நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு கூடவே வந்து 3 pulp pooled சேர்த்துக்கோங்க, இதுவுமே ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு ஃப்ளேவர் அது பிடிக்கும்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட நம்ம சேர்த்து இதை நல்லா மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து ஏற்கனவே அரைக்கும் போது கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் இட்லி பொடி ரெசிபி தயாராகிடுச்சு. ஸோ இது வந்து பேசிக்காக வந்து இட்லி கூடையே தோசை கூடையே சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து இட்லி கூட வந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்க்குறது வந்து இட்லி உப்மா ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி செய்ய போகிறோன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பேனில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் கேஸ்ட் அயன் பேனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து 1/2 teaspoon வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 teaspoons வந்து நான் உளுந்து சேர்த்துக்க போகிறேன். அது கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு வெங்காயமும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்து நல்லா இது வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் காரத்துக்கேற்ப கொஞ்சம் வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூடவே வந்து நம்ம வந்து 2 சிட்டிகை வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
உப்மா செய்கிறதுக்காக நான் வந்து இட்லியை வந்து இந்த மாதிரி வந்து உதிரி உதிரியாக நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உப்மா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உதிரி உதிரியாக இருக்கிறத வந்து இந்த இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைனா வந்து டிஃபனுக்கோ எப்படி வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒன்றுனா கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக வரும். ஏன்னா மெயினாக வந்து நம்ம இட்லி பொடி சேர்க்கும் போது அந்த இட்லி பொடி வந்து அந்த இட்லி கூட நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ அதுக்காகவே வந்து நம்ம இந்த ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கூடவே வந்து ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வந்து இட்லி பொடி நம்ம தயாரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே இட்லி பொடியில் நான் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கிறனால நான் வந்து இதில் சால்ட்டு தனியாக சேர்க்கலை. ஸோ இட்லிலேயும் கொஞ்சம் சால்ட் இருக்கிறனால நான் சால்ட்டை வந்து அவ்வளோவா சேர்க்கலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும்னா கொஞ்சம் போல் வந்து நீங்கள் நல்லெண்ணையோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இட்லி உப்மா ரெசிபி தயாராகிடுச்சு. ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.